கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம கேரளாவில் ரெண்டு விஷயம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நிஃபா வைரஸ், இன்னொன்று திருவோணம் லாட்டரி சீட்டுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது, வரக்கூடிய புதன்கிழமை 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இந்த அறிவிப்புக்காக காத்திருக்கக்கூடிய, அதாவது சரியாக மதியம் 2 மணி அளவில் கேரளா கவர்மெண்டே அதனுடைய வெப்சைட்டில் அந்த அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில முக்கியமான அறிவிப்புகளும் கேரள கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இந்த லாட்டரி சீட்டுகள் அப்படிங்கிறது பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது 2003லேருந்தே தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுகள் பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கேரளாவில் இந்த திருவோணம் பம்பர் லாட்டரி சீட்டுகளை வாங்கியிருப்பாங்கல்ல, அதை அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டை கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பரிசு விழுந்தது அப்படின்னா மொத்தம் 67,50,000 பேர் இந்த திருவோணம் பம்பர் லாட்டரி சீட்டை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பரிசு அடித்தது அப்படின்னா அவங்க எப்படி போய் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் என்ன மாதிரியான டாக்ஸ் இருக்கும், எவ்வளோ ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த கேரள திருவோணம் பட்ஜெட் ரிசல்ட் வந்து வெளியாகக்கூடிய அந்த நாளில் ஏற்கனவே 2022 ஒருத்தருக்கு ப்ரைஸ் அடிச்சிருக்கும்ல, அவருடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு. அப்போது எவ்வளோ ரூபா அவருக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா, முதல் பரிசு 25 கோடி ரூபா வாங்கியிருக்கார். அந்த 25 கோடி ரூபா வாங்கி நபர் இப்போது அவருடைய கண்டிஷன் என்ன, அவருக்கு நேர்ந்த கதி என்ன கவர்மெண்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது பரிசுகள் எவ்வளவு திருவோணம் பம்பர் லாட்டரிக்குன்னு சொல்லிட்டு கேரளா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பரிசு 25 கோடி ரூபா ஒரே ஒரு நபருக்கு மட்டும், இரண்டாவது பரிசு ஆளுக்கு 1 கோடியாக மொத்தம் 20 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்போது இரண்டாவது பரிசு எவ்வளவு, 20 கோடி ரூபா. மூன்றாவது பரிசு அப்படின்னு பார்க்கும்போது 50 லட்சம் ரூபா 20 பேருக்கு கொடுக்கறதா பிளான் வச்சுருக்காங்க. நான்காவது பரிசு 5 லட்சம் ரூபா 10 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அஞ்சாவது பரிசு 10 பேருக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய பிளானு திருவோணம் இந்த பம்பர் லாட்டரி சீட்டுக்கான ரிசல்ட் புதன்கிழமை வெளியாகக்கூடிய 2 மணியை எதிர்நோக்கி இவங்க எல்லாம் காத்திருக்காங்க. மொத்தமாக இந்த டிக்கெட் விற்பனை அப்படிங்கிறது 67 லட்சம் பேருக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 10% மேற்பட்டோர் இந்த லாட்டரி சீட்டை நம்பி தான் இருக்காங்க. டெய்லி லாட்டரி சீட்டுகள் இருக்குது, வீக்லி லாட்டரி சீட்டுகள் இருக்குது, அதற்கப்புறம் மாதம் மாதம் வெளியாகக்கூடிய லாட்டரி சீட்டுகள் இருக்குது. இதில் ஃபெஸ்டிவல் லாட்டரி சீட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த திருவோணம் லாட்டரி சீட்டுகள் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டு வெளியாக போகுது. இதனுடைய அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிக்கெட்டுடைய ரேட் அப்படிங்கிறது 500 ரூபா. நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது, 10 வாங்கலாம், 15 வாங்கலாம், சில பேர் 100 டிக்கெட்டை மொத்தமாக வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 1 கோடி டிக்கெட்டுகளுக்கு மேலே வந்து வித்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 67,50,000 பேர். ஒரு ஆளுக்கிட்ட எவ்வளவு டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இன்னமும் கேரளா கவர்மெண்ட் வெளியிடலை. சரி, இப்போ அந்த 25 கோடி ரூபா ஒருத்தருக்கு விழப்போகுது அப்படின்னா, அந்த டிக்கெட்டினுடைய சைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதனுடைய லோகோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பச்சை குதிரை லோகோ. இதுதான் எப்படி சொல்கிறது, ரொம்ப வேகமாக ஓடி போய் வந்து பணத்தை வாங்கக்கூடிய நபர்கள் வந்து அதீதமான நபர்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், அதனால் பச்சை குதிரையை அந்த இதுக்கான லோகோவாக செட் பண்ணியிருக்காங்க. இதை முறைப்படி வெளியிட்டிருக்கு கேரள கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் தான் இது புதிதான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த திருவோணம் லாட்டரி சீட்டினுடைய ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்னமும் அந்த ரிசல்ட்டுக்காக, திருவோணம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. அந்த வகையில் KN பால் கோபால் அப்படிங்கிறவர், ஸ்டேட் லாட்டரி டிபார்ட்மெண்ட் கேரளாவினுடைய அமைச்சர், அவர் முறைப்படி அந்த பச்சை குதிரை அப்படிங்கிற அந்த லோகோவை அறிமுகப்படுத்தின காட்சிகளையும் நம்ம சேட்டலைட் சேனல்கள் வழியாக பார்த்துருப்போம். கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்களுமே, முக்கியமாக நம்ம சன் தொலைக்காட்சியும் கேரளாவில் வந்து இருக்குது, சூர்யா உள்ளிட்ட சேனல்கள் எல்லாமே, அவங்க எல்லாமே இந்த திருவோணம் பம்பர் லாட்டரி சீட்டுகளை
அவருடைய ரிசல்ட்டை வந்து நேரடியாக ஒளிபரப்புறதுக்கு தயாராகிட்டு லாட்ரி டைரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் அந்த ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இதனுடைய சீரியல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க. அதாவது டிஏ டிபி டிசி டிடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 சீரியஸில் டிஎல் வரைக்கும் அதனுடைய சீரியஸ் நம்பர் வச்சுருக்காங்க. இந்த சீரியஸில் தான் வந்து இருக்கக்கூடிய போலி லாட்ரி சீட்டுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தெருவுக்கு தெரு வந்து லாட்ரி சீட்டுகள் விற்கக்கூடிய நடவடிக்கைகள்லையும் கேரள அரசு முறைப்படி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2003 இதை பேன் பண்ணிட்டாங்க. மொத்தம் 13 மாநிலங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 13 மாநிலங்கள் ஸ்டேட் கவர்மெண்டோட லீகல் பாலிசி அடிப்படையிலேயே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவில் வந்து இதை இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், 40 முன்னாடியில் இருந்து கேரளாவில் இது லீகல் பாலிசி அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஏ குஞ்சு அப்படிங்கிற அமைச்சர் தான் வந்து இந்த லாட்டரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறத அன்னைக்கு தேதிக்கு தொடங்கி வச்சார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பினராயி விஜயனுடைய ஆட்சி காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய அளவில் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட நபர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த திருவோணம் லாட்டரி சீட்டு அப்படிங்கிறத ஒரு எப்படி வந்து ஓணம் பண்டிகையை தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி திருவோணம் லாட்டரி சீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மக்களுடைய மனசிலிருந்து அகற்ற முடியாது. தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் டிக்கெட்டை வாங்கக்கூடியவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு பரிசு சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து அடித்தது அப்படின்னா, நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் இப்போ எப்படி சரக்கு வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாதோ அதை வந்து பாண்டிச்சேரி பார்டர்லேயே வந்து யார்ட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை ஏஜென்ட்டையோ கொடுத்துட்டு அடுத்து போய் அதை வாங்கிக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான வந்து ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்லேருந்து வாங்கக்கூடிய சரக்குகள்லாம் இல்லீகலாக அதை கொண்டு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பட் லீகலாக இதை ப்ரொசீஜர் படி வந்து நம்ம கேரளாவில் இருந்து அந்த லாட்ரி செட்டுகளை கொண்டு வருவதற்கு தடை அப்படிங்கிறதுனால ஏஜென்ட்டுகள் தான் வந்து இந்த லாட்ரி செட்டுகளை கண்காணிக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஆதார் கார்டு அதனுடைய ஜெராக்ஸ், ரெண்டாவது பான் கார்டு அதனுடைய ஜெராக்ஸ், மூணாவது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முறைப்படி உங்களுடைய ஃப்ரெண்டோட பேங்க்கில் இருந்து நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்ற சொல்லிட்டு இந்த லாட்ரி டைரக்டர் மூலமா நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கலாம். இந்த ரிசல்ட்டை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கேரளா கவர்மெண்ட்டுடைய லாட்ரி சீட்டினுடைய வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, பரிசு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நிறையா மாந்திரிகம் அடிப்படையில் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவங்க. அந்த வகையில் நேரடியாக ஜாதகம் பார்த்து தனக்கான லாட்ரி சீட்டை வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. குறிப்பாக வந்து 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகளில் தனக்குரிய ராசி இப்போது நான் லாட்ரி சீட்டு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக முதல்ல அவங்க போய் வந்து ஒரு 500 டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 500 டிக்கெட் எடுக்கிறதுக்கு போக மாட்டாங்க கேரளாவில். முதல்ல வந்து தன்னுடைய ஜோசியர்கிட்ட போய் அங்கே போய் ஜோசியம் பார்த்து அதற்கு பிறகு வந்து இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கக்கூடிய நபர்கள் கேரளாவில் ஜாஸ்தி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிருந்து வந்து நேரடியாக கேரளாவுக்கு போய் கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு அதுக்கப்புறம் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே குறிப்பாக காசர்கோடு ஏரியாலாம் நமக்கு பக்கம் அப்படிங்கிறதுனாலையும் அங்கேருந்து இங்கே போயிட்டு வரக்கூடிய தேக்கடியை தாண்டினோம் அப்படின்னாலே கேரளா தான். கம்பம் பகுதியில் தேக்கடி அதுக்கப்புறம் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து லாட்டரிகளை தங்களுடைய வீடுகளில் இன்னமும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ரிசல்ட் வெளியாகக்கூடிய நாட்களுக்கு அவங்க கேரளாவுக்கு பயணப்படக்கூடிய இதுவும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கடந்த ஆண்டு வந்து இந்த திருவோணம் பம்பர் லாட்ரி சீட்டினுடைய ரிசல்ட்டுங்கிறது வெளியாச்சு. அப்போது அனுக் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவருக்கு தான் அமௌண்ட் வந்து கிடச்சிது, 25 கோடி ரூபாய் அமௌண்ட்டு. அவருக்கு அந்த அமௌண்ட்டு மொத்தமாக கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவருக்கு 15 கோடி ரூபாய் தான் டேக்ஸ்லாம் போக அவருக்கு 15 கோடி ரூபாய் தான் வந்து கிடச்சிது. ஏன்னா கவர்மெண்ட்டே 10 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தார். அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். கடந்த ஆண்டு திருவோணம் பம்பர் லாட்டரியினுடைய ரிசல்ட்டு வெளியான நாளில் இருந்து 2-3 நாட்கள் கழித்து அவர் வெளியிட்ட வீடியோ. பணமே அவர் கைக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அவருடைய வீட்டு வாசலில் வந்து கடன்காரங்கள் நின்றுக்கிட்டு இருந்த நிலை. அப்படி அவர் யார்கிட்ட வாங்கினார் இல்லை, அவர்கிட்ட கடன் வாங்குறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் சைட்லேயும் ரிலேட்டிவ் சைட்லேயும் வந்து நின்றுருந்த காட்சிகள். ஒரு ஆட்டோ டிரைவருக்கு 15 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படிங்கும்போது, டேக்ஸ்லாம் போக கிடைக்க போகுது அப்படிங்கும்போது நிறையா பேர் வந்து அதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ரெண்டாவது, அவர் எந்த ஏரியாவுக்கு போனாலும் அவர் வியாபாரம் பண்ண முடியல, தொழில் பண்ண முடியல, வீட்டிலையும் முடங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை
இருந்தது. இதையெல்லாம் வந்து ஒரு பேட்டியாகவே அவர் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் திருவோண பம்பர் லாட்டரியை பத்திரமாக பையில் எடுத்து வச்சுக்கிட்டு தெருவில் வந்து நடமாட முடியாமல் எங்கேயும் அந்த லாட்ரி செட்டை வந்து ஆட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனாலையும் திருடிடுவாங்கங்கிற பயத்தினாலையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவரை சுற்றி வந்து இருக்கக்கூடிய கண்கள் எல்லாமே திருட்டு கண்களாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் போன தடவை அவர் ஜெயித்ததுக்கப்புறம் அடுத்த 2 or 3 days அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அவர் பட்ட பாடு அப்படிங்கிறது சொல்லி மாளாது. இப்படி ஒருத்தருக்கு வந்து லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு, அவருக்கு வந்து திருவோண பம்பர் லாட்டரியில் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண உடனேயே அவருடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய திருடர்களும் அவருடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய நபர்களும் ஏராளமான பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருந்து தப்பிச்சு ஏறலால் இது தொடர்பாக ஏகப்பட்ட கிரிமினல் கேசஸ்லாம் பதிவாயிருக்கு. இது வந்து பெரிய தொகை அப்படிங்கும்போது அந்த நபர் வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார், அதுக்கப்புறம் வந்து அவர் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் காவல்துறையால் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த பிரைஸ் விழுந்துருதுல அந்த நபர்களை பெரிய தொகையாக இருந்ததுன்னா அவரை பாதுகாக்கிறதுக்காகவே 2-3 கான்ஸ்டபிள் எல்லாம் கேரளா காவல்துறையினர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இந்த கேரள திருவோணம் பம்பர் லாட்ரி சீட்டுகளுடைய ரிசல்ட்டை எதிர்நோக்கி கேரள காவல்துறையினரும் ஜோசியக்காரர்களும் பெரிய அளவில் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மறுபடியும் இந்த லாட்ரி சீட்டுகளுடைய விற்பனை அப்படிங்கிறது கொண்டு வரலாமா அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகி தமிழ்நாட்டில் மறுபடியும் இது கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை தடுத்து நிப்பாட்டவே முடியாது, நம்மளால் நிறையா கிரிமினல் அஃபென்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் கேரளா இதை லீகலாக பண்ணும்போது மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது அந்த கவர்மெண்ட் அதை செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியோடு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கவர்மெண்ட்டு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் டெல்லி மாதிரியான மாடல் ஸ்கூல் இங்கே காலை உணவு திட்டம் உள்ளிட்ட ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது இப்போ இங்கேருந்து கேரளாவுக்கு போகக்கூடியவங்க இந்த புதன்கிழமை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு இந்த லாட்ரி சீட்டுகள் செட் ஆகாது, பட் கேரளாவில் விற்கக்கூடிய லாட்ரி சீட்டை வாங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை இருக்குது. அந்த வகையில் வாங்கியிருக்காங்கல்ல அவங்க எல்லாமே புதன்கிழமை இந்த கேரளாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிஃபா வைரஸால் தடைபட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேரள எல்லைகளில் இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் வருவதற்கான வாய்ப்புகளை குறைச்சிருக்காங்க. ஸோ சுகாதாரத்துறை, ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, எல்லையோர காவல் படை, காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு இந்த லாட்ரி சீட்டுகளை வச்சுக்கிட்டு பயணப்படக்கூடியவங்க எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் லாட்ரி சீட்டின விற்பனை வந்து ஒரு பக்கம் வந்து ஜகஜோராயாக நடந்தாலும் ப்ரைஸ் வந்து 25 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமான ஒரு தொகையை எதிர்நோக்கி யாருக்கு கிடைக்கப்போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ தனக்கான அமௌண்ட்டை வாங்குறதுக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு இங்கேருந்து புறப்பட்டு கேரளாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய நம்மவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை.